இது ஜேகேஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் நம்ம ரெகுலராக டெய்லி பண்ணுற ஒரு சின்ன சின்ன தவறுகள். அந்த சின்ன தவறுகள் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் மற்றவங்களுக்கு எவ்வளோ பெரிய இம்பேக்ட் வரும்ன்றத அவங்க அறிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது புழல், அந்த இடத்துல இருக்க ஒரு சிக்னல். எல்லாருமே க்ரீன் சிக்னலுக்காக வெயிட் பண்ணுறக்கும்போது திடீர்னு ஒருத்தர் கிராஸ் பண்ணி போகிறாரு. அவர் கிராஸ் பண்ணி போகிறது பார்த்தீங்கன்னா ரெட்டு தான். இதில் என்ன ப்ராப்ளம்னா அவர் ரெட்டு கிராஸ் பண்ணும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற வண்டியும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவர் அவருடைய உயிரும் கவலைப்படாமல் மற்றவங்களோட உயிரும் பொருட்படுத்தாமல் அவர் போய்ட்டுருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இந்த இது அடுத்த வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒரு ரூல்ஸை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறோன்றதை காட்டுறதுக்காக. அந்த இடத்துல நோ பார்க்கிங்னு போட்டிருக்கு. பட் நம்மால் ரொம்ப ஹாயாக ஒரு வண்டியை பார்க் பண்ணிட்டு கிளம்பி போயிருக்காரு. ஸோ இது ஒருவேளை கொரோனா எஃபெக்ட்னால இந்த மாதிரி ஆயிடுச்சா எல்லாருக்கும் அப்படின்றது தெரியல. ஏன்னா நிறைய விஷயங்கள் அவங்க மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வீடியோவும் பார்க்கலாம். இந்த லாரி டிரைவர் ஆக்சுவலாக தமிழ் மேலே ரொம்ப பற்றுக்கு போல இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழன்டான்னு நடுவில் மட்டும் போட்டிருக்காரு. இந்த பக்கம் சவுண்டு, இந்த பக்கம் ஹார்ன். அது தமிழா இல்லை இங்கிலீஷான்னு அவருக்கு தெரியல. இந்த ப்ராப்ளமும் இருக்குது. ஒலி எழுப்புக்கன்னு போட்டிருக்கலாம், அந்தளவுக்கு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது. அதான் சவுண்ட் ஹார்ன் அப்படின்னு போட்டு நல்லா தமிழண்டா அப்படின்னு போட்டாரு. அடுத்த வீடியோ பார்த்து இது வந்து பிரிட்டிஷ்காரவங்க பிடிக்காதவங்கெல்லாம் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். நோ என்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. நோ என்ட்ரினால் எனக்கு தெரிஞ்சு அங்கே உள்ளே போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம ஆளுங்க எல்லாருமே அந்த வழியாக தான் போகிறாங்க. அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, என் வீடு பக்கத்தில் இருக்குது, நான் எதுக்கு 1.5 கிலோமீட்டர் சுற்றி போகணும் அப்படின்னு வாங்க. இந்த இடம் வந்து கொடுங்கியூரில் இருக்குது. இது போலீஸ்காரன் இல்லாத போது நிறைய பேர் இருந்தால் போயிட்டுருக்காங்க. போலீஸ்காரர் இருக்கும்போது யாரும் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். சேம் அந்த பொருளில் சிக்னல் கிட்ட தான். பாவம் எங்களுக்கு ரொம்ப அவசரம் போல இருக்குது. ரெட்டு போட்டோன்னா ஹார்ன் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதோ ஒரு ரேஸில் இருக்க மாதிரி ஒரு கணக்கு வச்சுட்ருக்காங்க. பட் அந்த கார் இருக்கிற இடம் வந்து ஆக்சுவலான ஒரு ஸ்டாப் ஏரியா. அதுக்கும் அந்த இடத்துக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-10 மீட்டர் தூரம் இருக்கும். இதில் காமெடி என்னென்னா ரெட்டு போட்டவுடனே இவங்க போகிறாங்களே இல்லையோ, ரெட்டு அந்த பக்கம் ரெட்டு போட்ட யாருமே நிற்கலை. இதுதான் செம காமெடி. ஒருவேளை அவங்களுக்கும் அவசரமாக இருந்திருக்கலாம், பார்க்கலாம். எல்லோரும் இங்கிலீஷில் தான் தப்பு பண்ணுவாங்க, நம்மளுக்கு தமிழ்லேயே தப்பு பண்ணியிருக்காரு. இவர் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. வடுமனை அப்படின்றது என்னன்னு எனக்கு தெரியல. வடுன்றது என்னது அடியா, அது என்ன கதைன்னு தெரியல. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சுனா ஓகே வீடு மனைன்னு தான் போட்டு இன்னும் லட்சத்தில் போட்டிருக்காருன்னு நம்ம நினச்சோம். இந்த மாதிரியும் சில தமிழ் ப்ராப்ளம்லாம் இருக்குது. இதுவும் அதே காமெடி தான். இதில் அவர் வந்து பறிமுதலுக்கு எந்த ரா போடணும்னு தெரியல, அதை போட்டிருக்காங்க. அபராதம் அப்படின்றாங்க. அது ஒன்று. காவல்துறை வசம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறதோட சந்தோஷப்படுறத காவல் வசம் ஒப்படைக்கப்படும் அப்படின்றாங்க. இது யார் எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நமக்கெல்லாம் தமிழ் சொல்லி கொடுக்குறவங்க, தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்கன்னு சொல்கிறவங்க, அவங்களே இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காங்க. அப்போ சாதாரண மக்கள் தப்பு செய்வாங்கன்றீங்களா? தப்பு செய்யக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால நம்மளோட பேரும் கெட்டு போகுது. அதுவும் கொஞ்சம் மாற்றணும். இது வந்து நம்ம பேசன் பிரிட்ஜ் அந்த இடத்துல ஒரு டிராஃபிக் ஆனமும் இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோஷியல் சர்வீஸ் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் கொசு மருந்து அடிச்சுட்டு போகிறாரு. ஏன்னா பக்கத்தில் கூவம் ஆரம்பிச்சதால் அதுலேருந்து சில கொசு வரும்னு சொல்லிட்டு அதை அழிக்கிறதுக்காக இவர் இந்த வண்டியில் அடி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் அவர் யாரை பற்றியும் கவலைப்படல, அவர் வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கார். இந்த வண்டி எப்படி எம்ஷன் டெஸ்ட் பாஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. முக்கியமான விஷயம், இனிமேட் இந்த மாதிரி வீடியோஸும் நடுவு நடுவில் வரும் என்னுடைய சேனல்ஸில். ஸோ அதை பார்க்கணும். நீங்களும் எப்படிலாம் மக்கள்லாம் என்ன ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னென்ன காமெடிஸ் அதெல்லாம் இருக்குது, என்ன ஹியூமர்ஸ் அதெல்லாம் இருக்குன்றதை நீங்களும் அதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸும் நிறைய வரும். ஸோ உங்களோட சஜஷன்ஸ் எதாவது இருந்தாலும், அப்புறம் உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபோட்டோஸ் எந்த மாதிரி இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு அனுப்புங்க. ஏன்னா வந்து இங்கிலீஷை கொலை பண்ணலாம் தப்பு இல்லை, ஆனால் தமிழையும் சேர்த்து கொலை பண்ணுறது தப்பு அப்படின்ற விஷயத்த மற்றவங்களுக்கு உணர்த்தலாம். தேங்க்ஸ்.